எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மேஷ ராசிக்கு குருவினுடைய வக்ர பெயர்ச்சி என்ன பலனை தர இருக்கிறது? நவம்பர் மாதம் 24/2022 வரை மீனத்திலே குரு வக்ர பெயர்ச்சி அந்த வக்ர நிலையிலே இருக்கப் போகிறது. இதை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நிறுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ராஜயோகம் தருவாரா குரு? குரு பகவான் மேஷ ராசிக்கு பொறுத்தவரை 12 அவர்தான் அதிபதி. அதாவது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்திற்கு அவர்தான் அதிபதி. அது மட்டுமல்ல, 9 ஸ்தானம், அதற்கும் அவர்தான் அதிபதி. இப்படி 9-12 உரிய குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 12. இப்படி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய குரு 29 July 2022 வக்கர நிலைக்கு செல்ல இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு சனி பாதகத்தை செய்யக்கூடிய பாதகாதிபதியாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒருவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில்தான் இப்போது குருவான சஞ்சாரம் இருக்கிறது. அதிலே 29 July 2022 நேர்கதியிலே இருந்து மீனராசியிலேயே அவர் வக்கரத்திற்கு போக இருக்கிறார். அப்படி என்றால் இதுவரை நிலம், வாகனம் இவற்றிலே உங்களுக்கு சிறப்புகளை செய்து கொண்டிருந்திருப்பார். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அடுத்த 12 பின்னாலேயே இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு விரயத்தை தருவார். எப்படிப்பட்ட விரயம்? ராஜயோகம் தருவாரா என்றால் தருவார். எப்படிப்பட்ட விரயம் என்றால், விற்க முடியாமல் ஒரு சொத்து இருக்கிறது, அதை எப்படியாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் விற்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒன்று, உங்களுக்கு சனி இந்த நேரத்திலே லாபம் தரக்கூடிய அமைப்பிலே இருக்க வேண்டும். சனி பகவான் உங்களுடைய சுயஜாதகத்திலே தசை புக்திகளையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குரு சனியெல்லாம் ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பிலே இருக்க வேண்டும். இருந்தாலும் நினைத்த விலைக்கு விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் அது நடக்கப் போவது இல்லை. காரணம் என்னவென்றால், சனி பகவான் தொடர்ந்து குருவை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த முழு நாட்களிலும் அப்படித்தான் இருக்கும். குரு பகவான் நேர்கதியிலே இருந்தாலும் மீனத்தில் வக்ரம் பெறக்கூடிய 29 July 2022 வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய 24/11/2022 வரையும் சனியினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறார். இரண்டு விஷயங்கள் எப்படி? ஒரு விஷயம் சனியினுடைய பலம் பொருந்திய ஒரு பார்வையான 3 பார்வை மீனராசியிலே இருக்கிறது. இரண்டு, குரு பகவான் அவர் பயணப்படக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி அதுவும் சனியினுடைய நட்சத்திரம். சனிக்கும் மேஷம் உங்களுடைய ராசிநாதனுக்கும் பகை. இந்த அடிப்படையில் இந்த விதிகளை பார்க்கும்போது சற்று கவனமாக இருந்து உங்களுக்கு பணம் தேவை என்ற பட்சத்திலே வரக்கூடிய பையரை, அதாவது ஒரு பையர் வாங்குவதற்கு ஒரு ஆள் வருகிறார் என்றார், அவரை பிடியாக பிடித்து அதை விற்றுவிடலாம். நஷ்டம் என்றாலும், எதிர்பார்த்த பணம் வரவில்லை என்றாலும், எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என்றாலும், அப்படித்தான் நிலை சொல்கிறது. இருந்தாலும் அப்படி விற்று பணம் வாங்குவதிலே உங்களுக்கு உங்களுடைய பண பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு. இந்த பதிவை பொறுத்தவரை குறிப்பாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய ராசி. ராசிநாதன் செவ்வாய் அவன் ராகுவோடு இணைந்திருக்கிறான். கூடவே இப்போது குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதி. அந்த நிலைகளை வைத்து, குருவினுடைய வக்ர நிலையை வைத்துத்தான் இதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலே திடீரென்று கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய நேரத்திலே கோபத்தை சற்று உயர்த்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 4 இடத்திலே பார்க்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பத்திலே சில மகிழ்ச்சி செலவுகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக குடும்பத்திலே உங்களுக்கு தேவையான, அதாவது இப்போது கல்வி பள்ளிக்கூடங்களை சேர்க்கக்கூடிய நேரம், உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலோ அல்லது கல்லூரியிலோ சேர்க்கும்போது எந்த செலவானாலும் இப்படி ஒரு நிலத்தை விற்று படிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். அது செய்யும்போது நிச்சயமாக வரக்கூடிய காலத்திலே அது சிறப்பு பலன்களை தரும். ஆகையினாலே அப்படி, அதாவது அடிமாடி விலைக்கு ஒரு நிலமோ ஒரு வாகனமோ விற்கிறது என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்திலே 100 போகும் என்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலே ஒரு 90 போகிறது என்றால் அதை நீங்கள் கவலைப்படாமல் தரலாம். ஏன்?
80% ரூபாய், அது 80 ரூபாய் என்றாலும் நீங்கள் நினைத்ததை விட 20% கம்மியாக வருகிறது என்றாலும் கூட அந்த அளவிலே விற்று பணம் பெறுவது என்பது சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த நேரத்திலே உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களிலே உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடங்களிலே சேர்ப்பதிலே சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் நல்ல கல்லூரி நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதேபோல் உங்கள் இல்லத்திலே தாயார் சார்ந்த ஏதோ ஒரு உடல்நலக் குறைவோ அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு செலவுகளை செய்யக்கூடிய நேரமும் இருக்கிறது. ஆகையினாலே அதையும் நீங்கள் செய்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கும். அதே சமயத்தில் இதுவரை ஏதேனும் நோய் இருந்தால் அந்த நோய்க்கான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கடன் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்றால் குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்திலே இருக்கிறது. குரு பார்க்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான வழிவகைகளை எல்லாம் காட்டும். எப்படி காட்டும்? ஒரு சொத்து விற்பதற்கு தயாராக இருக்கிறது, வந்த விலைக்கு யாரோ ஒருவர் வாங்க தயாராக ஆகிவிடுவார். இதுபோன்று பணம், நான் உதாரணத்திற்கு சொத்தை சொல்கிறேன், இல்லை என்றால் நீண்ட நாட்களாக நெடுநாட்களாக உங்களுக்கு அரசு துறையிலே இருந்து வர வேண்டிய அந்த பணம் ஏதேனும் நிலுவையிலே இருந்தால் அரியஸாக இருந்தால் அது வரும். அப்போது நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழிவகைகளை செய்துவிடும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்தாலும் அதை பேசி, அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த காலநிலைகள் உங்களுக்கு அருமையாக ஒரு அமைப்பை தரும். அதை நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை காண்பது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதாவது ஒரு பொருளை, அது எங்கோ ஒரு பொருளை தந்துவிட்டீர்கள், ஒரு பணத்தை தந்துவிட்டீர்கள், அல்லது இரவலாக யாரோ ஒருவர் திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர் வாங்கி கொண்டு போன நகையோ செயினையோ ஏதோ ஒன்று தரவில்லை, அது வருவதற்கான நேரமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி மட்டும் கேட்டால் போதும், தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே அதை இந்த 120 நாட்கள் வக்ர குரு இருக்கக்கூடிய காலத்திலே இவற்றை நீங்கள் எப்படியாவது ஒரு நிர்பந்தம் மெல்லியதாக மெல்லியதாக செய்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணம் வர காத்திருக்கிறது. அது எப்படி என்றால் சில எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கும். நீங்கள் சில விஷயங்களிலே, அதாவது சொத்து என்பது அது சில விரயங்களுக்கு உட்பட்டு உங்களுக்கு பணத்தை தரும். அது உங்களுடைய நீங்கள் வாங்கி வைத்திருந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு முன்பு உங்களுடைய முன்னோர்கள் வாங்கி வைத்திருந்த சொத்தாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்களுடைய முன்னோர் வாங்கி வைத்திருந்த சொத்து, உங்களுடைய குலத்தின் மூலமாக உங்களுடைய வம்சமாக இருந்த ஒரு சொத்தின் வழியாக பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் குத்தகைக்கு விட்டிருக்கலாம், ஒரு நிலத்தை போகியத்திற்கு தந்திருக்கலாம், அதிலே வரவேண்டிய உங்களுக்கான பங்குத்தொகை நீண்ட நெடுங்காலமாக நிலுவையில் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் அதிலே ஒரு வழக்கோ ஏதோ இருந்திருக்கலாம். அவர்கள் தானாக தேடி வந்து உங்களுடைய சிறிய முயற்சியின் பேரிலே இப்போது தந்துவிடக்கூடிய பணத்தை தந்துவிடக்கூடிய பிரச்சனையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு வக்ர காலத்திலே அமையும். அதுபோல் இந்த பணம் மட்டுமல்ல, முன்னோர் வழியிலே உங்களுக்கு அல்லது உங்களுடைய தாய் தந்தையின் வழியிலே உறவுகளின் மூலமாக ஏதேனும் இடைஞ்சல்கள் இருந்திருந்தால் அந்த இடைஞ்சல்கள் பல வகையிலே இருக்கும், பேசாமல் இருந்திருப்பார்கள், அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே சில முன்னேற்றங்கள் தடைபட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாறி, ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கும் 12க்கும் அதிபதியான குரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இடம் என்பது இப்போது மீனத்திலே. ஆட்சி பெற்ற இடத்திலே வக்ரம். இப்போது உங்களுக்கு முன்னோர் வழியிலே வரக்கூடியதை ஆதாயமாக எப்படியாவது தருவதற்காக முயற்சி செய்வார். ஆனால் அதிலே சில சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு. சிக்கல் என்றால் என்ன? எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் நிச்சயம் அது வந்துவிடக்கூடிய அமைப்பு. இதுதான் குரு தரக்கூடிய யோகம், ராஜயோகம் என்று கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒன்று வரக்கூடிய நிலையிலே மாறும்போது அது யோகம்தான். நிச்சயமாக அது நாம் எதை கையிலே வைத்திருக்கிறோமோ அதை வைத்து சந்தோஷப்பட்டால் அது ராஜயோகம். இப்படி இந்த நிலையிலே குருவானவர் வக்ர பெயர்ச்சி காலத்திலே யோகத்தை தரக்கூடிய அமைப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டு சாதாரணமாக அதாவது அக்கறை இல்லாமல் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி சில விஷயங்களிலே முன்னோர் சொத்துக்களிலே அக்கறை இல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால், ஏதேனும் வழக்கு இருக்கிறது அதற்கு செல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால், இந்த காலகட்டத்திலே அங்கு குரு பகவான் தகுந்த ஆலோசனை உங்களுக்கு தரக்கூடிய நேரம் என்ன? அந்த ஆலோசனை என்பது குரு பகவான் உங்களுக்கு தருவது. இது பதிவை பார்க்கிறீர்களாவா, ஒரு வழக்கு இருந்தால் நீங்கள் சென்று அதை பார்த்து விசாரிப்பீர்கள். இதுபோன்று வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை கேட்டு அதற்கேற்றார்போல் செயல்படும் போது பிரச்சனையிலிருந்து விலக்கி நன்மையை செய்ய காத்திருப்பார்.
இதுபோன்று உங்களுக்கு நல்ல ஆலோசனை கூறக்கூடியவர்களை வைத்து உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதா அதை தீர்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு தொழிலிலே நஷ்டம் இருக்கிறதா அதை தீர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய பர்சனாலிட்டியை யாரேனும் அவமானப்படுத்தி ஏதோ பிரச்சனைக்குள்ளாக்கி இருக்கிறார்களா அப்போது அதை சார்ந்த ஒரு வழக்கறிஞரையோ அல்லது யாரோ ஒருவரை அணுகி, அதாவது அது சார்ந்த ஒருவர், யாரோ ஒருவர் என்றால் பலர் இருப்பார்கள் வழக்கறிஞர்கள், அதிலே யாரோ ஒருவரை உங்களுக்கு தேவை என்று பார்த்து ஆலோசனை பெற்று அதில் சிறப்பு ஆலோசனைகளை எல்லாம் பெற்று உங்கள் நிலையை சரி செய்து கொள்வதற்கான வழியை தருவார். அதாவது மைனஸ் என்ற நிலையிலிருந்து ப்ளஸ் என்ற நிலைக்கு மாற்றிக்கொள்வதற்கான வழிவகையும் வாய்ப்பும் அமையக்கூடியது தான் இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலம் மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக கோபப்படுவது என்பது அவர்களை பிரச்சனையில் கொண்டு வந்து ஆழ்த்திவிடும். மேலும் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இப்படிப்பட்ட வக்ர பெயர்ச்சி காலத்திலே குரு இருக்கும்போது ஆண் பெண் அதாவது சம்பிரதாயத்தை தவறிய உறவிலே ஈடுபடும் போது அப்போது நீங்கள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது கரு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சில சிக்கல்களை தரக்கூடியது. அதாவது காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வரம்பு மீறி சம்பிரதாயம் மீறி காதலராக இருக்கக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஏனென்றால் ராகு இருக்கிறார், செவ்வாயும் ஆகஸ்ட் பாதி வரை ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போது இதற்கெல்லாம் இடம் கொடுத்துவிடும். மேஷராசி பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி ஆண்கள் இதுபோன்ற உறவுகளிலே அதைவிட பல மடங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது வக்ரகுரு உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய விஷயம் என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.